80-90களில் பின்னணி பாடகியாக இருந்தவங்க தான் உமா ரமணன். இவருடைய கணவரை பத்தி சுவாரஸ்யமான தகவல்களை இந்த வீடியோவின் இறுதியில் பார்க்கலாம். இவங்க பின்னணி பாடகியாக சினிமாவிலும் தன்னுடைய கணவர் ரமணனுடனும் இணைந்து மேடை கச்சேரிகளிலும் கலக்கியவர். சின்ன வயசுலிருந்து இவங்களுக்கு இசை ஆர்வம் உண்டு. காலேஜ் கல்ச்சுரல் நிகழ்ச்சிகள்ல கூட பாடி நிறைய பரிசுகளை வாங்கியிருக்காங்களாம். எம்ஏ முடிச்ச பிறகு ஏர்ஹோஸ்டாக ஆக வேண்டும் என்பதுதான் இவரோட ஆசையாக இருந்திருக்கிறது. ஆனால் 1972 ஒரு நாள் ரமணனை சந்தித்த போது தன்னுடைய மியூசியானோ இசைக்குழுவுல பாட கேட்டிருக்கிறாரு ரமணன். அதனால் இவரும் பாடியிருக்கிறார். இவர் பாடியதற்கு சம்பளம் 30 ரூபாய் கொடுத்திருக்கிறார் ரமணன். தொடர்ந்து 4 வருடம் ரமணனின் இசைக்குழுவில் தனியாகவும் அவரோடு சேர்ந்தும் நிறைய கச்சேரிகள்ல பாடியிருக்காங்க உமா ரமணன். திடீரென்று ஒரு நாள் ரமணன் இவருக்கு ப்ரப்போஸ் செய்திருக்கிறார். இதற்கு இவரும் சம்மதம் சொல்ல நண்பர்களாக இருந்த இவர்கள் 1976 தம்பதி ஆனார்கள். 80-90களில் இவர்கள் இருவரும் பிஸியாக கச்சேரிகள் செய்திருக்கிறார்கள். ஒரே நாள்ல பல கச்சேரிகள் செய்த அனுபவமும் உண்டாம். இதுவரை 6000 அதிகமான கச்சேரிகள் செய்திருக்கிறார்களாம். மேடை கச்சேரிகள்ல மட்டுமே பாடிட்டு இருந்த இவருடைய கணவரின் இசையமைப்பில் வெளியான நீரோட்டம் படத்தில் பின்னணி பாடகியாக அறிமுகமாகியிருக்காங்க. பிறகு பல இசையமைப்பாளர்களிடம் இருந்து பாடுவதற்கு நிறைய வாய்ப்புகள் வந்துள்ளது. இளையராஜாவின் மியூசிக்கில் இன்னும் சில பக்கங்கள் படத்துல முதல்ல பாடினாலும் நிழல்கள் பட பூங்கதவே தாழ்த்திறவாய் பாட்டு தான் பெரிய ரீச் கொடுத்துச்சான். தொடர்ந்து இளையராஜா மியூசிக்கில் பல 100 பாடல்களை பாடியிருக்கிறாங்களாம் உமா ரமணன். ஆகாய வெண்ணிலாவே, நீ பாதி நான் பாதி, பூப்பாலம் இசைக்கும், ஆனந்த ராகம்னு இளையராஜா மியூசிக்கில் பாடின நிறைய பாடல்கள் சூப்பர் ஹிட் ஆகியிருக்கு. அதனால அந்த காலத்துல ஹிட்லிஸ்ட் சிங்கர்னு இவருக்கு பெயர் கிடைத்ததாம். பூங்கதவே தாழ்த்திறவாய், திருப்பாச்சி திரைப்படத்தில் கண்ணும் கண்ணும் தான் என்ற பாடல்கள் இவருடைய ஃபேவரட் பாடல்களாம். இவருடைய கணவர் சில படங்கள்ல நடித்தும் இசையமைத்தும் பின்னணி பாடல்களும் பலவும் பாடியிருக்கிறாரு. ஆனா தொகுப்பாளராகத்தான் அவரை இவருக்கு ரொம்ப பிடிக்குமாம். சன் டிவி சப்தஸ்வரங்கள் நிகழ்ச்சியின் தொகுப்பாளராக 10 வருஷங்கள் சிறப்பாக பணியாற்றியவர் தான் ரமணன். ரமணன் மற்றும் உமா ரமணன் தம்பதியருக்கு விக்னேஷ் ரமணன் என்ற ஒரு மகன் இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமல்ல, சப்தஸ்வரங்கள் நிகழ்ச்சியின் மூலம் 100 கணக்கான சிங்கர்ஸை உருவாக்கியதில் இவரின் பங்கு அதிகம் என்பது குறிப்பிடத்தக்கது.